கோவை பாலக்காடு சாலை நவக்கரையில் அமைந்துள்ள ஈசா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இந்திய முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் இராணுவ வீரர்கள் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி டிஇ அஜித், தலைமை நடவடிக்கை அதிகாரி டிஇ ஆதர்ஷ், கல்லூரி நிர்வாக அதிகாரி ஸ்ரீகாந்த், முதல்வர் டாக்டர் சுனிலா ஜார்ஜ் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்.